எங்கள்கிட்ட புலம்பெயர் மக்கள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போனதுக்கு காரணம் வந்துட்டு சரிதானே. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற கோடீஸ்வரர்களும் வந்துட்டு உதவி செய்கிறது இல்லை. எங்களோட ஊரில் இருக்கிற வேறு ஒரு பெரிய ஒரு குடிகாரர் சரிதானே, குடிகாரர் பணக்காரன்றது யார், வறிய மக்கள்ன்றது யார், பணக்காரன்னா தங்களை தேவையை பூர்த்தி செய்கிற கேட்ட மாதிரி. அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு அக்கா கேட்டிருந்தான், தம்பி இலங்கையில் இருக்கிற மேல் பதவிகள் வசிக்கிற அப்படியே நான் உலகத்தில் வசதியாக இருக்கேன்டாப்போ ஒரு சனத்துக்கு உலகத்தை நான் இப்படி செய்யணும்னே கேள்வி. நான் இப்போ யோசிக்கிறேன் சொன்னால் இலங்கையில் வந்து சோமாலியாக மாறிக்கொண்டிருக்கிற வழியாக மாறிட்டு. இப்போ எங்களோட உதவி செய்கிற வீடியோக்களை எல்லாம் பார்த்துட்டு அதையும் தாண்டி என்னை கால் பண்ணி என்னைய வீடு இருக்கோன்னு விசாரித்து போட்டு அவர் ஜெர்மனியில் இருக்க நான் அவர் பேரை குறிப்பிட விரும்பல. அவர் வந்துட்டு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி கொழும்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஃப்ளைட் ஒன்று 4.5 கோடிக்கு அவள் தங்கச்சி கேட்டாட்டாப்போ அவரே அறிக்கையாக வேண்டி கொடுத்தாச்சு. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. நான் சுமன். ஓகே, அப்போ இன்றைக்கு வீடியோவில் வந்துட்டு என்ன பார்ப்போம்னு சொன்னால், அதுக்கு முன்ன வந்துட்டு நான் இவரை பற்றி சொல்லியிருந்தேன். இவரை வந்து கூடிய இந்த கேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக இருக்கும் பாருங்க. நேற்று வந்துட்டு கொழும்பு போனோடையா வடிவ நித்ர உள்ளே சரிதானே, அப்போ லைட்டாக நித்ர தூக்கமாக இருக்கோடியா இவரும் இருந்தால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நித்ர தூக்கம். ஏன்னா நீங்கள் நித்ர தூக்கத்துடைய வீடியோ செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் டெய்லி வீடியோ போடுறோம்னா ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எந்த தொழிலுமே செய்கிறப்ப வந்துட்டு அதை நேசித்து செஞ்சால் தான் அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். பரவாயில்ல, ஒன்று விஷயம் இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம் சரிதானே. இப்போ இந்தியன் வீடியோவில் வந்துட்டு நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு நேற்றைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் சரிதானே, வெளிநாட்டு வாழ்க்கையின் மறுபக்கம், அதாவது அவங்களோட கஷ்டங்களை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. எப்படி இருந்தது அந்த வீடியோ? அந்த வீடியோ வந்து பார்க்கல நீங்கள், அது உனக்குரிய வீடியோ இல்லை அப்படின்னு தான் நீ பார்த்துருப்பேன். அந்த வீடியோவுக்கு வந்துட்டு நல்ல வரவேற்பு கிடைச்ச பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கிடைச்ச சரிதானே. உண்மையிலேயே இந்த இடத்துல நான் ஒரு விடயம் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால், நீங்கள் போடுற அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு ஒரு வேலை செய்கிறவனுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ் மாதிரி. எப்படி போனஸ்? போனஸ் மாதிரி. அதே மாதிரி நீங்கள் போடுற ஒவ்வொரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பளத்தை கழிக்கிறாங்க, சம்பளத்தை வந்துட்டு பெற்ற மாதிரி. அதனால் எப்பயுமே வந்துட்டு அந்த பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு எங்களை ஊக்குவிக்கும் அப்படின்றதான் உண்மை. அதுக்காண்டி நெகட்டிவாக போடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல வரல. ஒவ்வொருத்தர் வந்துட்டு பார்க்குற ஆங்கிள் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். உலகத்தில் வந்து பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அவையில் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்ல வரல. இருந்தாலும் நீங்கள் ஒரு உங்களுக்கு எங்களை வீடியோ பார்க்குறப்ப மேபி ஒரு கஷ்டமாக இருக்கா இல்லாட்டி பிடிக்காமல் இருக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு இக்னோர் பண்ணலாம். விஜய் சொன்ன மாதிரி இக்னோர் பண்ணலாம் சரிதானே. நீங்களும் பார்த்துட்டு இனி இனி நீங்கள் தான் கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னால் இனி எங்களையும் கஷ்டப்படுத்துறதுக்காண்டி கஷ்டப்படுற கமெண்ட் எழுதுறது வந்து உண்மையிலே ஒரு கஷ்டமான விடயம் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கொண்டு ஒரு இல்லை ஒரு நல்ல விடயமா இருந்தால் அதை சொல்லலாம் கமெண்ட்ஸில், நீங்கள் இதை செஞ்சால் நல்லா இருக்கும் ஐயா அப்படின்ற மாதிரிக்கு சொல்லலாம். இல்லாத வரைக்கும் அதை கொஞ்சம் தவித்து கொள்ளலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. சரி, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். என்னென்னு சொன்னால், அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு அக்கா கேட்டிருந்தா, தம்பி இலங்கையில் இருக்கிற மேல் பதவிகள் வசிக்கிற நிறைய சம்பளம் எடுக்கிற மக்கள் ஏன் இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறதில்லை அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தான். இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அக்காவுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி சரிதான். இவன் தம்பிக்கு நான் வந்துட்டு இதுதான் இந்தியான் வீடியோன்னு சொல்ல இவனே வந்து கேட்டான், அதான் ஏன் செய்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டான் சரிதானே. அப்போ நான் வந்துட்டு இப்போ இவரை கேட்போம், இவர் என்ன விட சொல்கிறேன்னு வா. ஏன் செய்கிறீல? அவைகள் எடுக்கிற சம்பளம் காணும் அவைக்கு இல்லை. அதனாடித்தான் அவள் இப்படி கேட்டிருக்கா, அதாவது பல லட்சங்களில் சம்பளம் எடுக்கும் அப்படி இருக்கோ தெரியா இலங்கையில் முன்னாள் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும் சார், கட்டாயம் இருக்கணும். நீ சொல்ல, நீ படிக்கிறபடியும் தானே கேட்டுப்பா பொண்ணு. அவை என்ன விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் உதவி செய்கிறதுக்கு? ஏன் உதவி செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இல்லை, தங்களை தாங்கள மெயினாக பார்த்துக்கணும் சரிண்ணா. அப்போ இது சம்மந்தமான காரணங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க, தம்பியும் வந்துட்டு படிக்கிறோம், அவனுக்கும் தெரியலைன்றப்போ வந்துட்டு உனக்கு மட்டும் எப்படி தெரியுமாடான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எனக்கும் தெரியான்றதான் உண்மை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஔவையாரே சொல்லியிருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால், கெட்டது கைமண் அளவு கெல்லாதது உலகளவுன்னு சொல்லி ஔவையாரே சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மை சரிதான். இந்த உலகத்தில் வந்து எல்லாமே தெரிஞ்சவன் சொல்லி யாருமே இல்லை அப்படின்றதான் உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு நான் பதிவுக்குள்ளே போக விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் புலை பிடிக்கணும்னு நினச்சா நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே புலை பிடிக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் 100% பெர்ஃபெக்டாக செஞ்சுட்டு காட்டினாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் அதில் புலை பிடிக்கலாம், முயற்சி செஞ்சால் புலை பிடிக்கலான்றதான் உண்மை. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் உதவி செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உதவி செய்கிற மனப்பாங்குன்றது வந்துட்டு அவங்கவுங்களோட பர்சனல். இப்போ உதாரணமாக வந்து நீ ஏன் உதவி செய்கிற, நீ ஏன் உதவி செய்யலை அப்படின்றத வந்துட்டு நாங்கள் ஒரு நாளும் ஒரு தடையும் பார்த்து கேட்க இயலாது. ஏன்னு சொன்னால்
அவங்கள்ட்ட அவங்களோட நிலைமைகள் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். சரிதான், ஒரு அதாவது ஒரு மனிதன்ட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவற்ற செலவுகள் அமையும் என்றதான் உண்மை. சரிதான், அவரால் வந்துட்டு வசதியாக இருக்கிறான்னு சொன்னால் அவற்ற செலவுகள் வந்துட்டு அவற்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றிக்கொள்வார். அது மாற்றிக்கொள்றதும் வந்துட்டு அவர் தான். சரிதானே, அப்போ இருந்தாலும் அதை நாங்கள் யாரையுமே கேட்கல, அது வந்து அவை அவைண்ட தனிப்பட்ட விருப்பம். சரி, இருந்தாலும் இந்த அக்கா கேட்ட கேள்விக்காண்டி நாங்கள் யோசிப்போம், நாங்களும் யோசிச்சு பார்ப்போம். சரி, என்ன மாதிரி இருக்கலாம் என்ற மாதிரி யோசிக்க போனால் தம்பி சொன்ன மாதிரி இந்த விருப்பம் இல்லாமல் இருக்கலாம்ன்றதை நாங்கள் என்ன மாதிரி சொல்லலாம்னு சொன்னால், அவங்க வந்துட்டு தங்களை தங்களோட குடும்பத்தை என்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம் அப்படின்னு சொல்லுவினேன். உதாரணமாக பார்ப்போம், யாருமே வந்துட்டு தங்களோட தேவைகளை நோக்கி தான் வந்துட்டு ஓடிக்கொண்டு போய், உதாரணமாக ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும் என்ற மாதிரி தான் ஓடிக்கொண்டு போயிடும். மேபி அதெல்லாம் பூர்த்தி ஆகினப்பறம் ஓகே இப்போ நாங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம், மிச்சம் படிக்கிறோம், இப்போ உதவி செய்வோம் என்ற மாதிரி யோசிப்போம். அதையும் நாங்கள் வந்துட்டு பிள்ளைன்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் அது அவையோட விருப்பம். இப்போ நாங்கள் இப்படி சொல்கிறப்ப வந்துட்டு நிறைய பேர் கல்வி கேட்பறீங்க, ஏனையா நாங்களும் வீடு கட்டி கடன் எடுத்து தான் வீடு கட்டி கொண்டு இருக்கிறோம், காரும் வந்துட்டு வாடகை சரி லீசிங் தான் கட்டி கொண்டு இருக்கிறோம், அப்போ நாங்களும் உதவி செய்கிறோம் தானேன்னு சொன்னால், இப்போ அங்கே தான் இருக்குது விஷயம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட புலம்பெயர் மக்கள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போனதுக்கு காரணம் வந்துட்டு இங்கே இருக்க இடம் இல்லாமலோ அல்லது அங்கே ஊர் சுற்றி பார்க்குறதுக்கோ இல்லை. அப்பயும் போனேன், அப்போ என்ன சுற்றி பார்க்குறதுக்கு போனேன், ஏன் போனேன், அவே போன காரணம் விட. அப்போ இங்கே இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு சரி நாங்கள் இருந்தாலும் சரி இப்போ இப்படி வைப்போம். உங்களோட பெரியமாண்ட மகன் போனவர் தானே, அவர் ஊர் சுற்றி பார்க்குறா போனவர், ஏன் போனேன், ஏன் போனவர், வேலை செய்ய, சரி இங்கே வேலை செய்யலா, இங்கே தெரியா கொஞ்சம் சம்பளங்கள் வரும். அதாவது தன்னோட லைஃபை கொஞ்சம் தியாகம் செஞ்சாலும் இனி வரக்கூடிய சந்ததி கொஞ்சம் எழும்போனும் அப்படின்றக்காண்டி தன்னைத்தானே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தான் படுற கஷ்டம் இனி வர்றாக படக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் அவை வந்துட்டு போனதை கேரணம். சரிதான், இப்போ அவருக்கு வந்துட்டு 30 வயதுமா, அப்போ இன்னும் திருமணம் செய்யலைன்றதான் உண்மை. இங்கே உள்ளதால் 18 வயசுலேயே கல்யாணம் கட்டுது. ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் அப்போ புலம்பெயர் உறவுகளுக்கு வந்துட்டு அந்த கஷ்டம் என்ற ஒரு விடயம் வந்துட்டு இப்போ நல்லாவே தெரியும். ஸோ அவையில் பார்க்குற இந்த வீடியோக்களும் வந்துட்டு இதோட சம்மந்தப்பட்டதாகவே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு வீடியோ பார்க்கக்குள்ள அவைகளுக்கு தாங்கள் பட்ட கஷ்டம் வந்துட்டு உடனே மைண்டுக்கு வரும். சரிதானே, அந்த நேரம் கடலால் கப்பலால் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களோட வாழ்க்கையே முடிய போன்ற மாதிரியெல்லாம் வந்தோம், ஊரில் இருக்க ஏற்றின செல்லடிகளை கண்டம், இவ்வளவு நாள் சாப்பிடாமல் இருப்போம், அப்படியான உணர்வுகள் வந்துட்டு அவைகளுக்கு மைண்டுக்கு வரைக்குள்ள இப்போ அந்த மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்கக்குள்ள அவைகளுக்கு உதவி செய்யாமல் அடுத்த ஸ்டெப் வந்துட்டு எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலைமை வந்து இருக்குமேன்னு சொன்னால் அது வந்து யதார்த்தம். சரிதானே, இப்போ நான் வந்து ஒரு ஆரம்பத்தில் பிச்சை எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் எந்த ஒரு முயற்சியால் நான் இப்போ மேலே வந்துட்டேன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஆள் வந்துட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு கேட்கலோ என்ன பார்த்தா கண்டிப்பாக இந்த ஞாபகம் வருவேன், ஒரு நேரம் நானும் கஷ்டப்படினான், நானும் இந்த இடத்துலேருந்து தான் வந்தான்னு சொல்லி எனக்கு அந்த ஞாபகம் வந்து நான் அதை செய்ய பார்ப்பேன். அது அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வாழ்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் வந்துட்டு தங்கியிருக்கோம் அப்படின்றத ஒன்று. உதாரணமாக நீ என்ன சம்மந்தமான வீடியோக்கள் பார்ப்பேன்? நானும் நான் வந்து என்ன சம்மந்தமான சும்மா அந்த பிராங்க் வீடியோஸ், பிராங்க் வீடியோஸ், கிரிக்கெட் வீடியோஸ், மேட்ச் வீடியோஸ், படங்கள் அப்படித்தான் தம்பி வந்து பார்ப்பார். ஏன்னு சொன்னால் இவருக்கு வந்துட்டு அவ்வளோ விவரம் பத்தாது, வயது பத்தாது, தன் தங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் பார்த்துக்கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி இப்போ புலம்பெயர் மக்கள் வந்து பார்க்குறவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கேட இலங்கையை பற்றிய விடயங்கள், தாயம் பற்றிய விடயங்கள், மற்றது இங்கே உள்ள மக்களை பற்றிய விடயங்கள் தான் அவையில் வந்து பார்ப்பினும். அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய நல்ல ரிச்சானாக்கள் வந்து வெப்பமேன் அவையிலும் வந்து பார்க்கக்கூடிய விடயங்கள் வந்து அந்த குத்துச்சண்டைகள் பார்ப்பினோம், கார் ரேசிங் பார்ப்பினோம், பிராங்க் வீடியோஸ் பார்ப்பினோம். ஸோ அப்படியான வீடியோக்களை பார்க்கக்குள்ள அவைகளுக்கு இந்த இப்படியான மக்கள் எல்லாம் இருக்கணும்ன்றது வந்துட்டு சில வேலை தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை அவைகளுக்கும் தெரிய வரைக்குள்ள அவையிலும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னால் ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்படுறான்னு பார்த்தா யாருமே வந்து உதவி செய்யத்தான் முன்பெறுவான் என்ன சொன்னால் அதையும் தாண்டி போகிற அளவுக்கு கல்லஞ்சம் இருக்கான்னு சொல்லி நம்புகிறேன். இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் இருக்கிறாங்க. சரிதானே, அதனாடி அதாவது இப்படியான தேவைகளோடும் மக்கள் இருக்கினம்ன்றது வந்து தெரியாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். சொன்னால் எங்களுக்கு கூட கால் பண்ணி கதை கேட்க சொல்கிறாக்கள் வந்து ஒரு இப்படியெல்லாம் இலங்கையில் கஷ்டத்தில் மக்கள் இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு இப்போதானே தெரியும். உதாரணமாக யுத்த காலத்தை கடந்து போன மக்களே எடுத்து இப்படி சொல்லேக்குள்ள இலங்கையில் இருக்க வசதியானாக்கள் சொல்கிறதும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரிதானே, மற்றது இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே வடிவாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணக்காரர் மற்றது வறியவர்கள் இந்த ரெண்டும் என்ன அப்படின்றத நாங்கள் வடிவாக வழங்கிக் கொள்வோம். பணக்காரர் என்ன
வறிய மக்கள் என்ன பணக்காரன்டா என்ன என்னன்றத விட யார் பணக்காரன்றது யார் வறிய மக்கள்ன்றது யார் பணக்காரன்டா தங்களை தேவையை பூர்த்தி செய்யற கேட்ட மாதிரி என்ன பணத்தை அப்படி எல்லாம் இருக்கிறாங்க பணம் எல்லாம் இருக்கிறார்கள் பணக்காரர் வறுமையா இருக்கார்கள் வறியார்கள் சிம்பிள் ஆறு விளக்கம் தேவைகளை பூர்த்தி செய்ய எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்ப நான் கேட்கிறேன் பணக்காரர் வந்துட்டு என்னண்டு பணக்காரர் வந்து பிறக்கே தங்க தொட்டிக்கு பிறந்தவ அப்படி இல்லை பிறக்கே தங்க முலாம் பூசியா பிறந்தவ அவே என்ன சொல்றது கஷ்டப்பட்டு கொஞ்சம் அதாவது தங்கட வாழ்க்கையை ஒரு ஒரு இலக்கை நோக்கி நகர்த்தி தாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்து யாருமே பணக்காரர் ஆகிறாங்க சார் தானே கடவுள் வந்து படைக்கக்குள்ள எல்லா மனிதர்களுக்கும் வந்துட்டு சமனான அவயவங்களை தான் கொடுத்தார் இப்போ இவருக்கு வந்துட்டு ரெண்டு கையை கொடுத்துட்டு எனக்கு ஒரு கையை கொடுக்கல அதுக்கான விதண்டாதமாக வந்து கேட்கக்கூடாது ஒரு கையோட பிறக்கிறார்களும் இருக்கிறதுல ஒரு ஒரு அப்படியே நாக்களை விட்டு சரி தானே இப்போ நாங்கள் வந்து பொதுவான விடயங்கள் தான் நாங்கள் கதைக்கலாம் விதண்டாவாதம் நினச்சா கொமனாக எல்லாரும் கதைக்கலாம் பொதுவாக நாங்கள் கதைப்போம் அப்போ எல்லாருக்கும் வந்துட்டு கடவுள் வந்துட்டு சமன படைக்கக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டு வளர்ந்துட்டே போகிறார் ஒரு ஆள் வந்துட்டு அழிஞ்சிட்டே போகிறாருன்னு சொன்னால் அது அவையவையே பொறுத்தது சரி தானே இப்போ நாங்கள் ரெண்டு பேரையும் பார்ப்போம் இவர் வந்து எங்களோட ஊரில் இருக்கிற இவர் ஒரு பெரிய ஒரு குடிகாரன் சரிதானே குடிகாரன் நான் வந்து ஒரு அவரைச்சா நார்மலாக இருக்கேன் இந்த மாதிரி அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டேலண்டில் இருக்கிறேன்னு சொன்னால் இவர் வந்து தான் நாலாந்தம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வர காசில் கொஞ்சத்தை வீட்டுக்கு கொடுத்துட்டு நிறையத்தை குடிச்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கல நாள்போக்கில் எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்துட்டு பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திக்க போகிறாருன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் ஒரு பக்கம் குடிக்கிறார் இன்னொரு பக்கம் தன்னை வருமானம் தளிக்கிறார் இப்போ இதை நானும் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் சரி நான் அட்வைஸும் பண்ணிக்கேன் இதை தம்பியாக குடிக்காடா கூடான்னு சொல்லி அவன் கேட்குற பாடியில் குடிச்சிக்கொண்டே இருக்கிறான்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் இவர் என்னத்தை ஆடி என்ன ஆடிவார் ஒரு 10 வருஷத்துக்குப்புறம் என்ன ஆடிவார் அண்ணா இப்போ தான் என்ன உணர்றேன் எனக்கு வருத்தமும் வந்துட்டுது சரியான கஷ்டப்படுறேன் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நான் உதவி செய்வேனா மாட்டேனே உதவி செய்வேனா மாட்டேனே உதவி செய்வேனா மாட்டேன் கூடுதலாக மாட்டீங்களே கூடுதலாக மாட்டேன் ஏன் சொன்னால் கோவம் உண்டு வரும் என்ன முதலே சொல்லேக்க செஞ்சிருந்தா அதாவது தான் தான் விதைக்கிறத தான் தான் அறுவடை செய்யணுன்ற மாதிரி முதலே சொல்லேக்க கேட்டிருந்தா அன்றைக்கு இந்த கஷ்டம் வந்துருக்கா ஏன் சொன்னா நான் ஒன்றும் கஷ்டப்படாம இல்லை நீ குடிச்சிட்டு வாசல்லேருந்து கத்துவேன் நான் 12 மணிக்கு தான் வேலையால் வருவேன் நீ இருந்து பாட்டு பாடிக்கொண்டிருப்பேன் நான் 12 மணிக்கு தான் வேலையால் வருவேன் அப்போ நீ என்ன பார்த்து கூட கேட்பேன் என்னோட ஆசையை புரியும் முதலே இல்லாமல் இல்லாத காசை வச்சுருந்தா நீ என்ன பார்த்து கேட்பேன் அப்போ நான் அந்த டைம் தான் போய் நித்திர கொள்வேன் நீ நித்திரையும் கொள்ள மாட்டேன் ஊருக்கு இருக்கவங்களும் நித்திர கொள்ள மாட்டேன் நீ வந்து விலாசமாக எனக்கு வந்துட்டு கடைசியில எல்லாம் தான் வருவேன் ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களும் வந்துட்டு சில உதவி செய்கிற மக்களை உதவி செய்யவே கூடான்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு தள்ளும் சரிதான் இதுவும் ஒரு காரணம் ஓகே இன்னும் ஒரு காரணம் பார்த்தோம்னு சொன்னால் சில பேர் அடைந்த ஏமாற்றங்களும் வந்துட்டு இந்த உதவி செய்கிறத வந்துட்டு தவித்து கொள்வதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் மட்டும் சொல்லலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இல்லைன்றதுன்னு சொல்லலாம் உதாரணமாக எங்களோட எடுத்து கைக்கிறார்கள் கூட சொல்கிற விஷயம் தம்பி நிறைய பேரங்களை இது வரைக்கும் ஏமாற்றிட்டாங்களே அப்போ ஒரு நம்பிக்கையான ஆளை பிடிக்கிறன்றது சரியான கஷ்டமாகும் அந்த வகையில் உங்களோட பதிவுகளை எல்லாம் பார்த்து நீங்கள் நம்பிக்கையாக செயற்படுற மாதிரி எங்களுக்கு தெரியுது அதனடுத்து நான் உங்களுக்கு இதை செய்ய தீர்மானிச்சிருக்கேன் மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கணும் சரிதானே ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் பல பேர் வந்துட்டு ஏமாந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்த கஷ்டப்பட்டாக்களை வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு வந்துட்டு வெளிநாட்டுக்காரருக்கு அனுப்புறது ஆனால் அவை உதவி அனுப்பினா அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்ல அதில் கொண்டே கொடுக்குறதும் இல்லை இப்படியான சந்தர்ப்பம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாளடைவில் வந்துட்டு அவை ஒருத்தருக்குமே உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு போயிடுவேன் சரிதானே இப்போ அதுக்கு ஒரு காரணமாக இந்த ஏமாற்றங்களை வந்துட்டு அமையுது சரிதானே இப்போ நாங்கள் இந்த உதாரணமாக உள்நாட்டில் இருக்கிற வசதியானவன் தான் உதவி செய்கிறேன் என்ற ஒரு கன்செப்டை மட்டும் எடுத்து கதைக்கலைன்னு சொன்னால் உள்நாட்டில் நாளாந்த முளைக்கிற கஷ்டப்பட்டவனும் வந்துட்டு உதவி செய்கிறான் சரிதானே அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற கோடீஸ்வரர்களும் வந்துட்டு உதவி செய்கிறது இல்லை அதாவது வந்து நான் எல்லாரையும் சொல்லல ஒரு சில பேரை சொல்கிறேன் அதே மாதிரி வெளிநாட்டில் நாளாந்தம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு அதில் கொஞ்சம் மிச்சப்பிடிச்சு இங்கே அனுப்பி உதவி செய்கிற மக்களும் இருக்கணும் அதேமாதிரி இங்கே உள்ள வசதியான மக்களும் உதவி செய்கிற மக்களும் இருக்கணும் சரிதானே அதாவது உதவி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் யாரையுமே சொல்லிடலாம் சரிதானே எல்லாமே அவங்கிட்ட மனசுலான்னு இருக்குது அதாவது நாங்கள் எந்த ஒரு விடயத்தையுமே தெரியாமல் கலைக்கக்கூடாதுன்றதான் இங்கே ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்குது சரிதானே நிறைய பேர் வந்துட்டு மறைமுகமான உதவிகளையும் வந்துட்டு விரும்பினோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோசியல் மீடியாக்களில் போடுறாக்களுக்கு நம்பி பணம் அனுப்பி சில பேர் விரும்ப மாட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேர் வந்துட்டு இப்போ நான் இப்படியானதல் மூலமாக எங்களை பேர்கள் சொல்லி உதவி செய்கிறதெல்லாம் எங்களை விருப்பம் இல்லையா நாங்கள் போனோமா நாங்கள் கொடுத்தோமா வந்தோமா நாங்கள் கண்ணால் பார்த்தோமா அந்த மாதிரி இருக்கிறோம் சார் அப்படியானாக்களும் இருக்கிறோம் அதுக்காண்டி இப்போ எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் எல்லாம் அவையின் பேரை வந்துட்டு விளம்பரப்படுத்த நினைக்கணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை அதை விளம்பரப்படுத்துகிறாலும் அவைகளுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை அவையிலும் வந்துட்டு செய்கிறதுக்கான வந்துட்டு எங்கள் மேலே கொண்ட நம்பிக்கையும் மற்றும் வந்துட்டு அந்த பேர்கள் சொல்கிற கூட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து சித்தப்பா இவர்கிட்ட சித்தப்பா சார் தானே நான் வந்து இப்படி ஒரு உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அந்த வீடியோ வந்துட்டு வந்த பிறகு நான் இவருக்கு வந்துட்டு அதை ஷேர் பண்ணுறேன்
இவரும் இப்போ நல்ல வசதியாக இருக்குது சார், இவருக்கு நான் ஷேர் பண்ணிக்குள்ள. அதாவது ஓ அதாவது இவர் வந்துட்டு என்னை விட நல்ல வசதியாக இருக்கிறேன், நானே உதவி செஞ்சேன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் இவரை ஷேர் பண்ணிக்கலாம். இவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஒன்று வரும், அப்படியே நானும் உலகத்தில் வசதியாக இருக்கேன்டாப்போ ஒரு சனத்துக்கு உலகத்தை நான் இப்படி செய்யணும்னு நினைக்கலையே, அவன் நாளாந்தும் இப்படி கஷ்டப்படுவோன்னே செஞ்சுருக்கான்டப்போ இவருக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் ஒன்று வரும். ஓகே நானும் எப்போ இனி கொஞ்சம் செய்வேன் உடனே கிடச்சிடுவார் சிதப்பா இனியாக மனப்படா சொல்லு, நானும் ஒரு 100 யூரோவை தாரன் 200 டாலர் தாரன் சொல்லி இவரும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனாடி அந்த பேர் சொல்கிறது காரணம் வந்துட்டு இதுதான் சார், மற்றவங்களையும் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற காரணம் தான். உதாரணமாக வெளிநாட்டில் இருக்க கோடீஸ்வரர்கள் வந்துட்டு உதவி செய்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் தானே, ஸோ அதுக்கான ஒரு இன்சிடென்ட்னு நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலையில் கோல் பண்ணியிருந்தேன் சார், கோல் பண்ணி தம்பி ரோட்டு கரையில் ஒரு காணி இல்லாட்டி காணியும் வீடுமாக இருந்தால் சொல்கிறாப்பான்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எந்த இடத்துக்கு பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த நல்லூர் பக்கம்னு சொன்னால் சுகமண்ண மாதிரி சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் நல்லூர் பக்கம் ரோட்டோட காணியும் வீடுமெண்டா அது நிறைய கோடிகளில் வருமெண்டு, இல்லை அது அது பிரச்சனை இல்லை, மகளுக்கு தந்தமே பார்க்குறோம் ஒரு நல்ல இடம்ண்டா சோழி இல்லை தேடாப்பா என்ன அப்பா உத்துன கோடிக்கு வீடு வேண்டாம் என்ன என்ன செய்யுதாங்க சரியா அது எங்களுக்கு என்னத்துக்கு சரியாண்ணா நான் உங்க பார்க்குறேன் அந்த மாதிரி யாரும் சந்திச்சா சொல்கிறேன் நான் முழுமையாக நம்பியிருக்கேன் எனக்கு சம்மந்தம் அடியில் இல்லை தானே ஒரு வேலை யாரும் கதைச்சா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சொல்லி. இப்போ இவ்வளோத்துக்கும் அங்கே அவர் எங்கள்ட நம்பர் எடுத்ததே எங்கள்ட உதவி செய்கிற வீடியோ கொள்ளையாகத்தான் இருந்திருக்கும் சரிண்ணா. அப்போ எங்கள்ட உதவி செய்கிற வீடியோ கொள்ளையெல்லாம் பார்த்துட்டு அதையும் தாண்டி என்ன கோல் பண்ணி என்னையே வீடு இருக்கோன்னு விசாரித்து போட்டு மேலேயேமா ஒன்றும் காய்க்க வேண்டியது நல்லா உதவி செய்கிறாடாப்பா இல்லாட்டி நானும் உதவி செய்கிறேன்டாப்பான்னு சொல்லாமல் கட் பண்ணுறாருன்னா யோசிச்சு பாருங்க அவர் எப்படிக்கோ தாளன்னு சொல்லி. அதுக்காண்டி அவர் நான் உதவி செய்யலைன்றதை நான் சொல்ல வரே இல்லை. அப்போ ஒரு ஒரு சும்மா ஒரு கதைக்கு நான் உதவி செய்யாடலன்னு நீ நல்லா செய்கிறாடாப்பான்னாச்சு ஒரு பசங்கன்னு சொன்னாரா சந்தோஷமே இருக்கும் அதே அப்படி சொல்கிறேன் என்ன சொன்னால் அதை வச்சு நான் கெஸ் பண்ணலாமேண்ணா இவர் உதவி செஞ்சிருப்பாரா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா ஒருக்கா வந்துட்டு எங்களோட என்ன குரல் வந்து சொல்லியிருந்தார் அவர் ஜெர்மனியில் இருக்கார் நான் அவர் பேரை குறிப்பிட விரும்பல அவர் வந்துட்டு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காராம். அதே மாதிரி கொழும்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஃப்ளைட் ஒன்று 4.5 கோடிக்கு அவள் தங்கச்சி கேட்டாள்ட்டாப்பா அவரே அறிக்கை தான் வேண்டி கொடுத்தாச்சு அண்டர் வேண்டி கொடுத்தாச்சு இப்போ அதெல்லாம் வேலை முடியுது. அங்கே ஜெர்மனியில் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்துகிறேன். அப்போ நான் சொன்னேன் அப்போ என்ன மாதிரி என்ன அப்படி ஃப்ரிட்ஜ் வேண்டி கொடுக்குறேன்னு சொல்ல ஆ நீ அதை வேண்டி கொடுறப்ப நான் அந்த காசு எவ்வளோ அந்த பேலன்ஸை பார்த்துட்டு நான் டக்குன்னு சொல்ல நான் அதை போட்டு விட்றேன் அண்டர். அப்போ நான் இவ்வளோ ஒரு வசதியானால் வந்து ஒரு 25,000 ரூபா காசுக்கு ஏமாத்தாதானே அப்போ சரி என்னோட நான் அந்த நம்பிக்கையை நான் வேண்டி கொடுத்தேன். வேண்டி கொடுத்தா நான் ரெண்டுக்கு மட்டும் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுவேன் நான் என்ன மாதிரி அந்த இது பார்த்து நீங்களா அவங்களை பில்லெல்லாம் போட்டிருந்தான் நீங்கள் காசு இன்னும் போடலைன்னு சொல்ல மெசேஜை சீன் பண்ணி போட்டு ரிப்ளே பண்ணான். இன்னும் காசு போடல இன்னும் காசு போடல அந்த ஃப்ரிட்ஜுக்கு. அப்போ வசதியான ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டு உதவி செய்யாமலே விரிக்கணும்ன்றது உண்மையான விடயம் தான். நாங்களே வந்துட்டு நாளாக அந்த வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னு சொன்னால் மென்னேர்லேருந்து ஒரு அண்ணா வரலாம் அடித்தார் அடித்து தம்பியா கிருஷ்ணா அடே சூப்பர் அப்போ அந்த வீடியோக்களை பார்த்து தான் நான் டெய்லி படுப்பேன் பார்த்தா உண்மையிலே கண் கிளங்கிடுவேன் நான் உண்மையில ஒரு நல்ல ஒரு படிக்கின்ற நல்ல உழப்பா அப்படி இப்படிலாம் காய்ச்சி போட்டு சரி 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 என்ன புளையாங்க புளையாங்க அப்படிங்க எனக்கு பக்காம இல்லை இருக்க விஷயத்துக்கு வாங்கோண்ட என்னெண்டா யாரும் ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளையோ இல்லாடி கஷ்டமாக குடும்பம் இருந்தால் சொல்லு என்னால் ஒரு மாதம் 3000 ஒரு 5000 மட்டும் என்னால் உதவி செய்ய இயலுமான்னு சொல்லி. அப்போ நான் உண்மையிலே மிகப்பெரிய மனசுண்ணா நன்றி ரொம்ப நன்றியண்ணா. அப்போ நீங்கள் என்ன வேலையை நான் செய்கிறீங்கன்னு சொல்ல நான் ஐயா மீன் எடுத்துக்கொண்டே பைக்கில் தெரிஞ்சு ஊருக்கு விற்கிறது தான் எனக்கு சாதாரண ஒரு நாள்லேருந்து ஒரு நாளில் ஒரு 2000 to 5000 வருமானம் உண்டு வரும் அதில் என்னால் இப்படி செய்யக்கூடிய மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது ஒரு 5000 வரைக்கும் என்னால் அனுப்பலும் நீ இருந்தால் சொல்லு என்ன மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ பாருங்கோ அவரும் வந்துட்டு நாளாக தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த ஒரு 5000 வந்தாலும் நான் மாதம் மாதம் கொடுக்க விரும்புகிறேன்ற ஒரு மனசு அவருக்கு வந்திருக்குது. அப்போ இலங்கையில் உள்ளவங்கள் வந்து உதவி செய்யலைன்னு சொல்லி சொல்லல அது சரிதானே. அதே மாதிரி இந்த நிறைய வசதியானாக்கள் நிறைய டொனேட் பண்ணதையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் சரிதானே. அப்போ எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் முழுமையாக அறியாமல் கதைக்கக்கூடாது அப்படின்றதான் எங்களோட கன்க்ளூஷனாக நான் சொல்ல வரேன். இருந்தாலும் நீங்கள் சொல்கிற விடயங்கள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது சரிதானே. வெளிநாட்டிலையாக இருக்கட்டும் உள்நாட்டிலையாக இருக்கட்டும் வசதியான நிறைய பேர் வந்து இங்கே உதவியை செய்யாமல் இருக்கிறோம். ஏன்னு சொன்னாவே வந்து தங்களை தங்களோட சகோதரங்களை தங்களோட லைஃப்பை மட்டுமே தான் மெயினாக எய்ம் பண்ணியிருக்கிற ஒரு காரணத்தால் அவையில் வந்துட்டு அதே மாதிரி மற்றொரு பாட்டை வந்துட்டு யோசிக்கிறேன்றது சரியான குறைவு. மேபி ஒரு நேரம் அவங்களுக்கும் வந்துட்டு நிலைமைகள் மாறி சில சில கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய மாதிரி வரைக்குள்ள தான் அவைகளுக்கு அந்த யோசனை. உதாரணமாக இப்போ நாங்கள் பார்க்க இப்போ நாங்கள் யோசிக்கிறோம்னா இந்த சோமாலியா எல்லாம் இவ்வளோ வறுமைப்பட்ட நாடுன்னு சொல்கிறோம் அவ்வளோ கஷ்டப்படுமேண்ணா என்றெல்லாம் இப்போ யோசிக்கிறோம். சொன்னால் இலங்கை சோமாலியாக மாறிக்கொண்டிருக்கிற வழியா மாறிட்டேன் அப்போ அதனாடி நாங்கள் இப்போ தான் வந்துட்டு இந்த சோமாலியா நாட்டை குறித்து இப்போ யோசிக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால்
அந்த நிலைமையை நாங்கள் இப்போ அனுபவிக்கிற வழியா சார். நான் நல்லா இருக்கேக்குள்ள நாங்கள் எதையுமே யோசிக்க மாட்டோம். ஒரு நிலைக்கு போன அப்புறம் நான் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மேபி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நேரம் யோசிக்கக்கூடும் என்று சொல்லிக்கணும். நாங்கள் சொல்ல வந்த விடயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே சொல்லிட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன் சார். தானே இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் சொன்ன விடயங்கள் மேபி யாரையும் பாதிச்சிருந்தோம். கண்டிப்பாக நாங்கள் அப்படி பாதிக்கக்கூடிய மாதிரி கதைக்க மாட்டோம்னு சொன்னால் ரெண்டு பக்கமாக தான் கதைச்சிருக்கோம். ஓ, எங்களோட விருப்பமும் இல்லை அப்படி. நாங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணணுன்றது எங்களை விருப்பமும் இல்லை. பட் நாங்கள் சொன்ன விடயங்கள் எல்லாமே உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் அறிஞ்ச விடயங்களாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒன்றுமே வந்துட்டு பொய்யாவோ இல்லாட்டி உருவாக்கினாவோ கடைசி வந்து மீறி கதையை உங்களுக்குமே விளங்கி இருக்கும் சார். தானே யாரையுமே நாங்கள் இங்கே குறையா மதிப்பிட்டு கதைக்கல. இந்த மறுபடியும் நிறைய கோடீஸ்வரரும் நிறைய பேர் உதவி செய்கிறார்கள் இருக்கணும். அப்புறம் அவைகளுக்கும் போக முந்தது மறுபடியும் பார்த்தா சரி தானே. அந்த வகையில் நான் யாரையும் தாழ்த்தியோ இல்லாட்டி உங்களை மனம் காயப்படுற மாதிரி கதைக்கல. ஒரு வேலை ஒரு வேலை நாங்கள் சொன்னோட சொல்லு சிலவில் இன்றைக்கு என்னடா வாழ்க்கை, ஐயோ இந்த ரஃபிக்கில் மாட்டி இதை போட்டேன்னு சொல்லி வீட்டை வந்து இந்த டிவியை போட்டுக்கல இவன் என்னடா அலம்புறான் ஐயோன்னு சொல்லி யோசிக்கிறாங்களே இருக்கும். வேறு நான் போடுற கஷ்டம் தெரியாமல் உங்களை பெரிய என்ன கதைக்கிறான்னு சொல்லி அப்படி யோசிக்கக்கூடும். ஸோ அதனாடியே உங்களை உங்களை அப்படி யாரும் யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள்ட்டே நான் மன்னிப்பு கேட்க இந்த இடத்துல கடமைப்பட்டுக்கேன்னு சொல்லிக்கொண்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.